ओम शांति। गॉड्स मैसेज, कडवलिंग महावाक्यम। உங்கள் தூய்மையின் ராயல்டியில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஈர்ப்புகளிலிருந்து விடுபடுவீர்கள். Maintain the royalty of your purity and you will become detached from all limited attractions. கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், நீங்கள் கடலுக்குள் ஆழமாக செல்லும்போது என்ன கண்டுபிடிப்பீர்கள்? ரத்தினங்கள். எனவே நீங்கள் ஞானத்தின் ஆழத்திற்கு எவ்வளவு அதிகமாக செல்கிறீர்களோ அவ்வளவு அனுபவத்தின் ரத்தினங்களையும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இதை செய்வதன் மூலம் நீங்கள் அனுபவத்தின் ஸ்வரூபமாக மாறுவீர்கள். பின்பு நீங்கள் எந்த அளவிற்கு அனுபவம் உள்ளவர்கள் என்று மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களும் அதுபோல் ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் இந்த வகையில் அனுபவம் பெற்றிருக்கின்றீர்களா? ஒன்று, ஞானத்தை கேட்பது, ஞானத்தை பேசுவது. மற்றொன்று, அனுபவத்தின் ஸ்வரூபமாக ஆவது. ஞானத்தை கேட்பது, ஞானத்தை பேசுவது முதல் கட்டம், மற்றும் அனுபவத்தின் ஸ்வரூபமாக ஆகுவது இறுதி கட்டமாகும். நீங்கள் எவ்வளவு அனுபவம் உள்ளவர்களாக ஆகுகின்றீர்களோ அவ்வளவு நிரந்தரமாக நீங்கள் தடைகளிலிருந்து விடுபடுவீர்கள். உங்கள் அனுபவத்தை தொடர்ந்து வளர்த்து கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு குணங்களின் அனுபவத்தின் ஸ்வரூபமாக ஆகுங்கள். நீங்கள் பேசுவதை நீங்கள் அனுபவம் செய்திருக்க வேண்டும். ஒரு அனுபவம் வாய்ந்த நபர் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார். உங்கள் அனுபவத்தின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும். God's sweet version. Sweet child, what do you discover when you go deeper into an ocean? Jewels. So too, the more you go into the depths of knowledge, the more jewels of experience you will discover. By doing this, you will become an embodiment of experience. Then, when others see how experienced you are, they too will want to become experienced. Have you become experienced in this way? One is to listen to knowledge and speak knowledge, and the other is to become an embodiment of experience.
To listen to knowledge and speak knowledge is the first stage. And to become an embodiment of experience is the final stage. The more experienced you become, the more eternally free from obstacles you will become. Continue to develop your experience and become an embodiment of experience of every virtue. You should have experienced whatever you speak of. An experienced person would never be deceived. Your foundation of experience has to be strong. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற நினைவால் பந்தனத்தில் இருந்து விடுபட்ட யோக யுக்தி உடையவர் ஆகுக. May you be yogyukt and free from bondage with the awareness of belonging to the one Father and none other. வீண் எண்ணங்கள் எனும் அதிகப்படியான உணவை சாப்பிடாதீர்கள். அப்போது பருமனாகும் வியாதியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். Do not eat the extra food of waste thoughts, and you will be saved from any illnesses of being overweight. ஓம் சாந்தி.